ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்பைஸ் அண்ட் ஷைன் சேனல். இன்றைக்கி சேனலில் நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க, ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க என்னெல்லாம் பண்ணி ஃபேஸை வந்து நார்மலாக மாற்றலாம், அதாவது பார்த்திங்கன்னா ஆயிலி இல்லாமல், அதாவது ஒரு மாதிரி எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கும், அதை வந்து எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் வீட்டிலேருந்தே. அது நம்ம ஆயிலி ஃபேஸ் உள்ளவங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ பிம்பிள்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுங்க, நிறைய பிம்பிள்ஸ் இருந்தாவே நம்மளுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ வீட்டில் இருக்க ஒரே ஒரு பொருள் போதுங்க இந்த பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்ககிட்ட நார்மலாகவே வந்து டீ தூள் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 hours வந்து ஊற வைங்க, ஒரு கொஞ்சோண்டு ஒரு 2 spoon தண்ணியில் நல்லா ஊற வைங்க. இது நைட்டே நீங்கள் பண்ணீங்கன்னா மார்னிங் வந்து நல்ல கலர் மாறி கிடைக்கும். ஸ்பைஸ் அண்ட் ஷைன் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். ஃபேஸில் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, எனக்கு நிறைய பிம்பிள் இருக்குங்க, கண்டிப்பாக ஃபீல் பண்ணவே தேவையில்ல. ஹோம்மேடான ரெமெடி, வீட்டில் இருக்க ஈஸியான ஒரே ஒரு பொருள் போதும் உங்களோட பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. எந்த டீ பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 1 spoonல உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெமெடி வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு 3 times 4 times யூஸ் பண்ணும்போதே நல்ல ரிசல்ட் இருக்கும். எந்த டீ பவுடராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை நைட்டே ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சமாக ஒரு 2 spoon தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 12 hours ஊறின பிறகு அதை எடுத்து அந்த வாட்டர் எடுத்து காட்டன் பால் வச்சு டிப் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். நானும் அப்படி தான் அப்ளை பண்ணுறேன், நைட்டே அப்ளை பண்ணிவிட்டு படுத்துருங்க. ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க, நார்மல் ஸ்கின்னாக மாறிடும். உங்கள் ஃபேஸில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க ஆயிலி எல்லாமே ரிடியூஸ் பண்ணிவிடும். இந்த டீ பவுடரில் ஆன்டி இன்ஃப்ளாமேட்ரி அண்ட் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும். உங்களுக்கு காம்ப்ளெக்ஷன், அதாவது ரொம்பவே பிளாக்காக இருந்தீங்கன்னா உங்கள் கலரை கூட சேஞ்ச் பண்ணும். முக்கியமாக பிம்பிள் இருக்குங்க, பிம்பிள் மேலே டிப் பண்ணி வைங்க, நாளடைவில் பிம்பிள்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதோட தழும்புகளை கூட மறைக்கும் இந்த டீ பவுடர் வாட்டர். உங்களுக்கு எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்னா ஆயிலி ஸ்கின்னுக்கும் பிம்பிள்க்கும் தாங்க. இதை வந்து நான் நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ தூங்கிட்டு மார்னிங் வாஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன், எனக்கு ஆயிலி ஸ்கின் கிடையாது, பட் இருந்தாலும் நான் காம்ப்ளெக்ஷனுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோவிங்காக இருந்தது. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு இந்த டீ பவுடர் வந்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஆயிலி ஸ்கின் நார்மல் ஸ்கின்னாக மாறிடும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரிசல்ட் கொடுத்தது, நல்ல காம்ப்ளெக்ஷன் வந்து மாறி வந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த டீ பவுடர், எந்த டீ பவுடராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு நைட்டு அப்ளை பண்ணிவிடுங்க, மார்னிங் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.